Hi friends, welcome to Yoga channel. Good morning friends. இன்னைக்கு வந்து சனிக்கிழமை புரட்டாசி முதல் சனிக்கிழமை. இன்னைக்கு வந்து நான் இன்னைக்கு விரதம் இருப்பேன். பசங்களுக்கு மட்டும் சாப்பாடு ஆக்குறேன். இன்னைக்கு விரதம் வந்து சாயந்தரமே நான் சாப்பாடாக்கி சாமி கும்பிடுவோம். இன்னைக்கு வந்து என்னென்ன செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகாதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி சிம்பிளாக தான் உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிவிட்டு தக்காளி சாப்பாடு வச்சு விட்றலாம். இன்றைக்கி சிம்பிளான வேலை தான், அதனால் வாங்க அடுப்பு பற்ற வச்சிடலாம். விக்கி வந்துருச்சு, வாங்க விக்கி. எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சாச்சு. கருவேப்பிலை போட்டுடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் வதங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துடலாம். இப்போ வந்து தக்காளி சாப்பாடு தாளித்து விட்டுறலாம். கொஞ்சம் கல்பாசி, ஒரு துடு பட்டை, ஒரு அன்னாசி பூ, கொஞ்சம் வந்து அது என்ன பூ பேர் ஞாபகம் இல்லை, 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, எல்லாம் போட்டு தாளித்தாச்சு. இப்போ பச்சை மிளகாயும் சின்ன பெரிய வெங்காயம் போட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கிட்டோம். நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு தான் நம்ம அடுத்தடுத்து ஆக்கி போடணும். நேற்று வாங்கிட்டு வந்த ஆப்பிள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஸ்கூட்டிக்குள்ளேயே வச்சுருந்துதான். இப்போ பாப்பா பார்த்துட்டு அம்மா ஆப்பிள் பழம் வந்து எடுத்து காமிக்கிறீங்க. நேற்று வாங்கிட்டு வந்த ஆப்பிளும் மறந்துட்டாச்சு. பாப்பா எடுத்து மனமாக இருக்குதா, என்னமோ ஒரு வாசம் வருது, ஆப்பிள் மனம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம புதினா மல்லி எல்லாமே சேர்த்துக்கலாம்.
இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு உப்பு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு உப்பு சேர்த்துடலாம். மிளகாத்தூளும் சேர்த்துடலாம் உருளைக்கிழங்குக்கு. லைட் ஆஃப் பண்ணு பாப்பா. இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா வதங்கட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிருக்குது, நான் காமிக்க முட்டாச்சு. பெருங்காயத்தூள் போட்டாச்சு. கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ அடுத்து தக்காளி கீரை வதங்கட்டும், உப்பு போட்டுடலாம். மூடி வச்சிடலாம். வேகட்டும். ஆப்பிள் கழுவி எடுத்து வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிடு, இல்லாட்டி வெளியே கூட வச்சு சாப்பிடுங்க. பால் வேணுமா? டைம் ஆயிடுச்சு, உனக்கு நல்லா தூங்குன. இங்கே வந்தா இந்த மணக்குதா? இஞ்சி பூண்டு மணக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அது மோப்பம் பிடிக்குது. வேணுமா? ஆ, இங்கே பாரு, வீடியோ பாரு, வீடியோ பாரு, அங்கே பாரு, அங்கே பாரு, உட்காரு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சிருச்சு நல்லா. இப்போ வந்து நம்ம புதினா மல்லி சேர்த்துடலாம். புதினா மல்லி சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். கரம் மசாலா கொஞ்சம் போட்டு போட்டுடலாம். கொஞ்சம் 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ அரிசி சேர்த்துடலாம். இப்போ அரிசி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம்.
இப்போ தண்ணி சேர்த்துடலாம். லைட்டாக ஒரு எலுமிச்சம்பழம் சேர்த்துடலாம். எலுமிச்சம்பழம் வெதை உளுந்துருச்சு, அதை எடுத்தாச்சு, அவ்வளோதான். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வரவும் குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம சாப்பாடு கொதி வந்து மூடி வச்சுட்டு விசில் வர்றப்ப பார்க்கலாம். விசில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், 3 விசில் வந்துருச்சு. நம்ம அடுப்பு அமைச்சிடலாம். அணைச்சிட்டு வேலை முடிஞ்சு இப்போ தயிர் வெங்காயம் நறுக்கி வச்சுட்டு இப்போ தயிர் சேர்த்துட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ சாப்பாடு ஆயிடுச்சு, விசில் அடங்கிடுச்சு, பார்க்கலாம். இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சாப்பாடு உருளைக்கிழங்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு, தயிர் வெங்காயம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பொங்கல் கொஞ்சம் இருக்குது, சாமிக்கு காக்காய்க்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம். அவங்க சாப்பிடுவாங்க, இன்றைக்கி நான் விரதம், அதனால் சாப்பிட மாட்டேன். அவங்க காக்காய்க்கு சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிம்பிளாக எல்லாம் பண்ணியாச்சு. இன்றைக்கி தக்காளி சாப்பாடு, உருளைக்கிழங்கு, ஆனியன் வெங்காயம் போட்டாச்சு. இன்றைக்கி நான் விரதனால இன்றைக்கி பசங்களுக்கும், அவரும் வேலைக்கு போகிறாங்க, பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுனால சிம்பிளாக பண்ணியாச்சு. இன்னும் சாயந்தரமாக நம்ம பெருமாளுக்கு வந்து நல்லபடியாக சாமி கும்பிடணும். எல்லா சாப்பாடும் செஞ்சு சாயந்தரம் சாமி கும்பிடுவோம், அப்போ பார்க்கலாம். இப்போ இதோட இந்த வீடியோ முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம யோகா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களை மேலும் மேலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் என் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நல்ல வீடியோ போட முடியும். அதனால் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.